ஏ.ஆர் ரஹ்மானின் இசைக்கு உலகம் முழுக்க பல கோடி ரசிகர்கள் உள்ளனர். எப்பேற்பட்ட மனநிலையில் இருந்தாலும் ரஹ்மானின் பாடலை கேட்டால் ஒருவித புத்துணர்ச்சி ஏற்படும். இந்நிலையில் அப்படித்தான் தற்கொலைக்கு முயற்சி செய்த நபர் ஏ.ஆர் ரஹ்மானால் மனம் மாறியிருக்கும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அதாவது, மலேசியாவை சேர்ந்த செல்வகுமார் என்ற இசைக்கலைஞர் தனது ட்விட்டர் பக்கத்தில், 2015 April 4 இரவு நான் தற்கொலை செய்ய முயற்சி செய்தேன். அப்போது என்னுடைய நண்பரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அதில் அவர் ஏ.ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் ஓகே கண்மணி படத்தில் இடம்பெற்ற நானே வருகிறேன் பாடலை எனக்கு அனுப்பியிருந்தார். அதனை கேட்ட பிறகு என்னுடைய மனம் எப்படி மாறியது என்று எனக்கு தெரியவில்லை. அந்த எண்ணத்தில் இருந்து மாறிய நான் வீட்டிற்கு சென்று என்னுடைய அறையை பூட்டிக் கொண்டு ஹெட்போன் மூலம் கிட்டத்தட்ட 48 திரும்ப திரும்ப அந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதன் பின் நான் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் முற்றிலும் மாறிவிட்டதும் அன்றுதான் நான் ஒன்றை உணர்ந்தேன். அதாவது, விட்டுக் கொடுக்காத வாழ்க்கை எவ்வளவு மதிப்பானது என்பதை அப்போதுதான் நான் உணர்ந்தேன் என கூறி ஏ.ஆர் ரஹ்மானுக்கு நன்றி கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஏ.ஆர் ரஹ்மான், எல்லா புகழும் இறைவனுக்கே, வாழ்க வளமுடன் என்று ரிப்ளை செய்துள்ளார். அவரின் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வெளியாகி மீண்டும் ஒருமுறை எல்லோரும் அந்த நானே வருகிறேன் பாடலை கேட்டு வருகிறார்கள். இந்த மாதிரி நியூஸை கண்டினியூஸா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.